உண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நியூமேக்ஸ் நிறுவனத்தின் பணம் வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்ச் மூலம் மாற்றப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. யாரும் போலீஸ் புகார் கொடுக்கக்கூடாது என முதலீட்டாளர்கள் மிரட்டப்பட்டிருப்பதாகவும் வாட்ஸ்அப் மூலமாக மிரட்டப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மோசடி வழக்கில் கைதான நியோமேக்ஸ் இயக்குநர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்பிலிருந்து எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நியோமேக்ஸ் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, விரிவான விவரங்கள்? வணக்கம் கௌதமி. நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் மோசடி வழக்கில் நிதி நிறுவனத்தின் பங்குதாரர்கள் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவின் மீதான விசாரணையின் போது நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் இயக்குநர்கள் முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. நியோமேக்ஸ் நிறுவனம் வெளிநாடுகளில் முதலீடு செய்வதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளது என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று நிறுவனத்தின் பணங்கள் வெளிநாடுகளில் எக்ஸ்சேஞ்ச் மூலம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. குற்றப்பிரிவு போலீசார் நிறுவனங்களின் சோதனை செய்ததில் பணங்கள், தங்க நகை, வெள்ளி பொருட்கள், முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அரசு தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. இது இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் வந்து மதுரை தலைமையிடமாக கொண்டு நியோமேக்ஸ் ப்ராப்பர்டிஸ் அந்த லிமிட்டட் வந்து மதுரையில் செயல்பட்டு வந்தது. இதன் இயக்குநர்களான வீரசக்தி மற்றும் கமலக்கண்ணன், பாலசுப்பிரமணியன் பலர் இந்த நிறுவனத்தில் அந்த இந்த நிறுவனத்திற்கு வந்து பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, மதுரை பைபாஸ் மற்றும் திருச்சி, தஞ்சை என பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த அலுவலகங்கள் செயல்பட்டு வந்தன. இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 12 முதல் 30% வரை வட்டி வழங்கப்படும். 2 அல்லது 3 ஆண்டுகளில் வந்து செலுத்தக்கூடிய தொகைக்கு வந்து இரட்டிப்பாக பணம் திரும்பி செலுத்தப்படும் அப்படின்ற அது போன்று வந்துட்டு அவர்கள் வந்து அந்த உத்தரவாதம் கொடுத்தின் அடிப்படையில் நம்பி அதிகமானவர் வந்து 10 லட்சம் முதல் பல கோடி வரை முதலீடு செய்ததாகவும், ஆனால் கூறியபடி யாருக்கும் வட்டி தராமல் ஏமாற்றியுள்ளனர். இதனால் பலர் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார்கள் வந்துட்டு புகார் மனு அளித்திருப்பதாகவும், இதன் அடிப்படையில் 17 பேர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னா இந்த மனு வந்து இந்த மனு நீதிபதி இளங்கோவன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிடுகையில் இந்த வழக்கு ஆரம்ப கட்ட விசாரணையில் உள்ளது. குற்றவாளிகள் தலைமறைவாக உள்ளனர், சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர், கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றுள்ளது. இவர்களை கைது செய்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வது முக்கியமானதாக உள்ளது. எனவே இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. மேலும் இதில் முக்கிய குற்றவாளிகள் முதலீட்டாளர்கள் வாட்ஸ்அப்பில் யாரும் போலீஸில் புகார் கொடுக்க கூடாது, கொடுத்தால் பணம் கிடைக்காது என தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர். எனவே இவர்கள் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அரசு தரப்பில் கடும் எதிர்ப்புடன் வாதங்களை முன்வைக்கப்பட்டது. நியமன தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் வாதிடுகையில் நாங்கள் அரசு விதிமுறையின்படி பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகவே செயல்பட்டு வருகிறோம், எந்த முறைகேடும் நடைபெறவில்லை, இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டனர். நிறுவனத்தின் முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் தரப்பில் நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஜாமீன் வழங்கக்கூடாது என 50க்கும் மேற்பட்ட இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வாதம் பிரதிவாதம் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி இளங்கோவன் அவர்கள் இதனை பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கினை தற்போதைய நிலை குறித்து அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். கௌதமி,